திருச்சியில் பல நூறு வீடுகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீர் மூன்று நாட்களாகியும் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஆறுகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் உய்யக்குண்டான் அரியாறு கோரையாற்று கரையோரப் பகுதியில் உள்ளவர்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தாழ்வான பகுதிகளான செல்வநகர் லிங்கநகர் பகுதியில் மழைநீர் வடியாததால் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். மேல பாண்டமங்கலம் அரவானூரில் சில பகுதிகள் தீவு போல காட்சியளிக்கின்றன. வீடுகளை சுற்றி 20 நாட்களுக்கும் மேலாக வெள்ளநீர் இருப்பதால் உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வந்து ஒரே தண்ணி நாலு நாள மழை பெஞ்சிட்டே இருக்கு. இங்க அமைச்சர்லாம் வந்து பாத்துருக்காங்க, ஆனாலும் இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி தண்ணி வந்தது இல்ல. 25 வருஷங்களும் இப்பதான் முதல் இவ்வளவு தண்ணி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை வரை நான் பார்த்ததே இல்ல. ஏகப்பட்ட பயிர் நெல் சாகுபடி வாழை சாகுபடி பண்ணியிருக்கேன். வாழைப்பெல்லாம் தண்ணியில முழுகியெல்லாம் வாழையெல்லாம் பழுத்து போய் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு. அதே போல நெல் பயிர் வந்து மூணாம் தடவை முழுகினால விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறும் அந்த தண்ணீரை வடிகிறதுக்கு உண்டான பாசன வரிகள் வசதி ஏற்படுத்தி தருமாறும் உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்ததால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள நிவாரணம் போதுமானதாக இல்லை எனவும் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் தர வேண்டும் எனவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. விவசாய நிலங்களை பார்த்தீங்கன்னா இதோட மூணாவது முறையாக இங்கே மூழ்கி இருக்குது. ஏறத்தால இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டமங்கலம் மருதண்டாக்குறிச்சி சாத்தனூர் அதே போல் ஆலாவந்தானூர் இந்த பகுதியில் விவசாய நிலங்கள் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட நெல் வாழை எல்லாம் கடந்த ஒரு வார காலமாக தண்ணி நின்றுட்டு இருக்குது. இதனால் பயிர் அழுகி விவசாயிகளுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்குது. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மறுபடியாக கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வாங்கணும். இப்போ தமிழக முதல்வர்கள் அறிவித்திருக்கின்ற இழப்பீடு என்பது போதுமானதல்ல. ஏறத்தாழ எங்களுக்கு ஏக்கருக்கு 30,000 வழங்கக்கூடிய அளவுக்கு அந்த இழப்பீடு வழங்கணும். நாங்கள் மறு சாகுபடி செய்யணும். ஏன்னா மூணு தடவை முழுகினால இந்த பயிர் நிம்மதி எங்களுக்கு தேராது. அதனால நாங்கள் மறுபடியும் அழிச்சிட்டு நட வேண்டிய சூழ்நிலை இருக்கனால எங்களுக்கு கூடுதலான இழப்பீட்டுத் தொகை வழங்கணும். திருச்சி மாநகரில் தொடர் மழை பெய்யவில்லை என்றாலும் ஆறுகள் மற்றும் கிளை வாய்க்கால்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.